பத்திரிகையாளர் ஏகலைவன் சொன்ன செய்தி. ஆமாம், படத்தில் அப்படியே இருக்கே என்று கதரும் உடன்பிறப்புகள். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உதயநிதி நடிப்பில் வெளியாகியிருக்கும் மாமன்னன் திரைப்படம் வெளிவருவதற்கு முன்னரே சர்ச்சையில் சிக்கியது ஒருபுறம் என்றால், இப்போது புது சர்ச்சையை உண்டாக்கியுள்ளது. மூத்த பத்திரிகைகளில் ஒருவரான ஏகலைவன் தொடர்ச்சியாக பல்வேறு முக்கிய விஷயங்கள் தொடர்பாக தனது கருத்தை தெரிவித்து வருகிறார். அந்த வகையில் தற்போது உதயநிதியை கொண்டே திமுகவிற்கு மாரி செல்வராஜ் சிறப்பான சம்பவம் செய்து இருப்பதாகவும், படத்தின் கதையே திமுகவிற்கும் சமூக நீதிக்கும் தொடர்பு இல்லை என்பதை உதயநிதியை கொண்டே மாரி செல்வராஜ் விளக்கியிருப்பதாகவும், இன்னும் சொல்லப்போனால் சமூக நீதி என்றால் என்ன என உதயநிதிக்கு மாரி செல்வராஜ் பாடம் எடுத்திருப்பதாகவும், அந்த வகையில் மாரி செல்வராஜை பாராட்டலாம் என்று ஏகலைவன் தெரிவித்திருக்கிறார். மாரி செல்வராஜின் முதல் படமான பரியேறும் பெருமாள் திரைப்படத்தில் திமுக ஆட்சியில் நடைபெற்ற மாஞ்சோலை கலவரம் குறித்தும், இரண்டாவது படமான கர்ணன் திரைப்படத்தில் திமுக ஆட்சியில் நடைபெற்ற கொடியங்குளம் சம்பவம் குறித்து பேசிய மாரி செல்வராஜ், தனது மூன்றாவது படத்தில் உதயநிதியை வைத்தே திமுகவிற்கு சிறப்பான சம்பவம் செய்து கற்றுக் கொடுத்திருப்பதாக பலரும் தற்போது விமர்சனம் செய்து வருகின்றனர். மாரி செல்வராஜ் சகோதரர் மேல நமக்குலாம் ஒரு வருத்தம் இருந்தது. என்னடா இவர் இந்த தாமரபரணி திமுக பீரியடில் அடித்து கொலை பண்ணாங்கள பெரிய கொடூரம், தன்னுடைய அண்ணனை காணுன்னு சின்ன வயசாக போய் தேடி தேடி வந்ததை பற்றிலாம் பேசியிருக்கிறார், எழுதியிருக்கிறாரு. அந்த கூட்டத்துக்கிட்டே வந்து படத்துக்காக போய் பணத்துக்கும் படத்துக்கும் வாய்ப்புக்கும்னு போய் நிற்கிறாரு அப்படின்னு நம்ம ஒரு ஆதங்கம் இருந்துக்கிட்டு இருந்தது நிறைய பேருக்கு. படத்தை பார்த்து முடித்த உடனே உண்மையிலேயே ஒரு பெரிய தனிப்பட்ட முறையில் ஒரு பாராட்டுன்னு, அவங்களுடைய காசில் அவங்க ஆளையே வச்சு உதயநிதியே வச்சு அவங்க சமூக நீதியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சந்தியில் நிற்க வச்சு வெறும் கோவணத்தை உருவி நிற்க வச்சுருக்கிற படம் தான் அந்த படம். திமுக கிட்ட சமூக நீதியெலாம் ஒன்றும் இல்லை, கத்திரிக்காய் இல்லை, வெங்காயமும் இல்லை. அப்பட்டமாக கோவணத்தை உருவி விட்டு உதயநிதி அவங்க ஆளையே எடுத்து, இதுதான் பெரிய வேடிக்கை. எவ்வளோ உள்ளே வந்து ரொம்ப காலமாக ரணமாக இருந்திருக்கும் பாருங்கள் மாரி செல்வராஜுக்கு, இப்படிலாம் வச்சு இவங்களை செய்து பொழக்கணும் அப்படின்னு கண்ணத்து மேலே புலேர்னு அடித்த மாதிரி. சமூக நீதிக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லை, சமூக நீதியுடைய துரோகிகள் நீங்கள்னு இந்த படத்தை எடுத்து அம்பலப்படுத்தினார். இதை வேறு யாருனா வச்சு செய்தா கூட சிக்கலாகிருக்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய உதயநிதியை, முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய உதயநிதியை வச்சு அவர்கள் மூலமாகவே அதெல்லாம் இல்லை, இவங்கெல்லாம் இப்படியானவர்கள்னு சொல்ல வச்சுக்கிற ஒரு போக்கு இருக்குல்ல, இப்போ பேசு பொருளாக இருக்குது. இந்த விஷயத்த ஒன்றும் யாரும் பேசலை. ஆனால் என்ன பேசுகிறாங்கனாக்கா, படத்தை பார்க்குற எல்லாருக்குமே வந்துட்டு சமூக நீதி, சுயமரியாதை, இப்படிலாம் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இப்படி உயர்ந்த இடத்துல கொண்டு வந்து வச்சது திமுக தான் அப்படின்னு அந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு மேலோட்டமாக தெரியும். அது இல்லை, இவங்க கடைசி வரைக்கும் ஜெயிலில் அவங்க யோக்கியதை இது தான் அப்படின்னு அந்த உதயநிதியை வச்சியே திமுகவை போட்டு பொலந்துருக்கிறது தான் அந்த படம். இல்லை, அந்த விஷயத்தில் மாரி செல்வராஜை வந்து கொண்டாடலாமா? ஆக இவர்களுடைய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த புறையோடி போயிருக்கிற இந்த சமூக நீதின்ற வெற்று கூச்சலை அம்மனமாக்கி சந்தியில் நிறுத்தி கன்னத்தில் புலேர்னு அடித்தது தான் இந்த மாமன்னன் திரைப்படம். அதற்காக மாரி செல்வராஜை வந்து எவ்வளவு பாராட்டினாலும் தகுந்த ஒரு விடயத்துக்காக. படத்தை பற்றிலாம் தெரியாது நமக்கு. இந்த சமூக நீதி இவர்கள் தான் அத்தாரிட்டின்றது உங்ககிட்ட அது காலத்துக்கும் கிடையாது, எப்பவும் வராது. உங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை, சுயமரியாதைக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லை, சமூக நீதிக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்றத அவர்கள் மூலமாகவே அம்பலப்படுத்திய மாரி செல்வராஜுக்கு மீண்டும் ஒரு நன்றியை எல்லோரும் சார்பாகவும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம்.